புழல் அடுத்த கதிர்வேடு பிர்லா அவென்யூ பகுதியில் இயங்கி வரும் நிகோலா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் உள்ள அனைவருக்கும் பல்வேறு இலவச தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளித்து, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளித்து, அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வரும் நிர்வாக இயக்குநர் சுந்தரபாண்டியன் தனது விடாமுயற்சியில் 4வதாக ஆசிய புத்தக பதிவில் சாதனை படைத்துள்ளார். குறிப்பாக கடந்த வருடம் சுமார் 1300 இளைஞர்களுக்கு ஆட்டோமொபைலில் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து பல முன்னணி நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தந்திருக்கிறது. இந்நிலையில் இங்கு தொழில் பயிற்சி பெற்ற 20 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 1 இருசக்கர வாகனத்திற்கு 2 வீதம், 10 நிமிடத்திற்குள் 10 இருசக்கர வாகனங்களில் உள்ள பாகங்களை தனித்தனியே கடற்றி அதனை மீண்டும் ஒன்றிணைத்து இன்ஜினை இயக்கி சாலையில் ஓட்டி காண்பித்தனர். இந்த நிகழ்வை ஆசிய புத்தக பதிவில் இடம்பெறச் செய்து அதற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார், வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் ஐஆர்எஸ், புழல் சரக காவல் உதவி கமிஷனர் சகாதேவன், சென்னை மாநகராட்சி 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு, சமூக சேவகர் பாபு உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வை கண்டு வியந்து பயிற்சி பெற்ற மாணவர்களை வெகுவாக பாராட்டினர். இந்த சமுதாயத்துல பல பேர் வந்து வழிகாட்டுதல் இல்லாம, பள்ளி கல்லூரி படிப்பை கண்டிப் பண்ண முடியாம, இல்ல கண்டிப் பண்றதுக்கான திறமை இல்லாம, இல்ல வாய்ப்பு இல்லாம, அதுக்கான ஸ்கில் சொல்ற எஜுகேஷன் லேர்னிங் டிசபிலிட்டி சொல்ல வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால அவங்களோட எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் கண்டிப் பண்ண முடியறதுல அவங்க ரொம்ப லேட்டரா ரியலைஸ் பண்றாங்க. ரியலைஸ் பண்ணும்போது டைம் ஏஜ் போயிருக்கு. வாழ்க்கைக்கு தேவையானது உருவாக்கிக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன வேலையை தான் இந்த நிகோலா பண்ணிட்டு இருக்கு. அதோட சின்ன சாம்பிள் தான் இது. இது வரைக்கும் ஒரு 10,000 பேர் நம்ம படிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் 1600 கேண்டிடேட் வந்து ஸ்கில் ட்ரைனிங் படிச்சிருக்காங்க, வேலைக்கும் போயிருக்காங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை தான் இந்த ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திறன்மிக்க இளைஞர்கள், திறன்மிக்க இந்தியா உருவாக்குறது நோக்கமா இந்த ஈவெண்ட் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது, நீங்க எல்லாமே சீஃப் கெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள், பிரஸ் பீப்பிள் எல்லாமே வந்திருக்கீங்க. சோ நீங்க விட்னஸ் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க பண்ண என்கரேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் மென்மேலும் அவங்க வளர்ந்து வாய்ப்பு இருக்கும். இது கூட பல இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திறன் பயிற்சி பெற்று அவங்களும் வாழ்க்கையில தொடரலாம். ஸ்கூல் காலேஜ் டிஸ்கனி வந்தாலும் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரேக் இருந்தாலும் கல்வி பண்ண முடியும்ன்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. சோ ஃபார்மல் ஈவெண்ட் இப்ப நடக்கும் போது பிரஸ் பீப்பிள் வந்து அடுத்த ஈவெண்ட் போக போற பிரஸ் லீவ்ல கொடுத்து ஃபார்மல் ஈவெண்ட் கனெக்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. நிகோலா ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷத்துல வண்டியை கழட்டி மாற்ற நிகழ்வு ஒரு 20 இளைஞர்கள் வச்சு 10 டீம். எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அந்த பசங்களை பத்தி சொல்றப்ப அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்வியல் நிலை, அது ரொம்ப அழகா சொன்னாரு. நான் 6வது விட்டு ஸ்கூல்ல துரத்தி நிறுத்து அந்த ஸ்கூல்ல விட்டு நின்றப்ப ஜாயின் பண்ணது ஒரு மெக்கானிக் பாய் தான். அதனால நான் இந்த ஈவெண்ட் ஒத்துக்கிட்டதே காரணம் என்னன்னா, ஒரு மெக்கானிக் பாயா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எங்களுக்கு இந்த வண்டிய கலட்டி மாற்றுறதால தான் எங்களோட குரு கொடுப்பாரு. அதுக்குள்ள இன்ஜின்லாம் தொடர முடியாது. ஆனா அந்த 6 மாசம் கத்துக்கிட்ட கலட்டி மாற்றுறதே 6 மாசம் கத்துக்கிட்டது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்க அதெல்லாம் 12 இன்ச் ஸ்பேனர்ல நாங்க அதை நட்டு போல்ட்டு பாக்குறப்பவே அது வந்து எந்த ஸ்பேனர் எடுத்து வரணும், சப்கான்சியஸ் மைண்ட்ல 6 மணிக்குள்ள அது பதிவாகிறதுக்கே பல நாள் ஆச்சு ஆக்சுவலா. ஏன்னா கற்றல் குறைபாடுதான் ஸ்கூல் நின்ன. இவர் ரொம்ப அழகா சொன்னாரு, நிறைய பசங்க நின்றுடுறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நிகோலா ஃபவுண்டேஷன் தான் பண்றாங்க. படிப்பு வரல அப்படின்னா வாழ்க்கையை நாம விட்டுறக்கூடாது. ஸோ வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னு வரப்ப சிறப்பா வாழணும். ஸோ என்னோட மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா, குரு வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் குணா, இவங்க ரெண்டு பேருமே எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது 6 மாசம் ஒண்ணுத்து கரெக்டா வேணாங்க. நீ ஒன்னுக்கு கழட்ட வந்தாங்க.
ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி இது நம்மளுடைய சாதனை அப்படின்றது. இது ஒரு நாள் நிகழ்வு, அது அந்த 12 நிமிஷம் இல்ல, இந்த 12 நிமிஷம் அதுக்கான பின்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்த அந்த இன்வால்மெண்ட், நிக்கோலா ஃபவுண்டேஷன் கொடுத்த அந்த ட்ரைனிங், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நான் வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு தருணம் தான், ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு இல்ல, உழைப்பு இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு, டெடிகேஷன் இருக்கு, லாயல்ட்டி இருக்கு, கத்துக்கணும்ன்ற அந்த வெறி இருக்கு. இது எல்லாமே அந்த பசங்களுக்குள்ள. நான் ஏன் கடைசி பைக்ல என்ன தெரியுமா, அந்த பசங்க வந்து ரொம்ப தடுமாறினாங்க. இன்ஃபேக்ட் அந்த பசங்க வந்து அந்த அந்த நிமிஷம் வரப்ப அவங்களுக்குள்ள பதினஞ்சு மேல எல்லாரும் முடிச்சிட்டாங்க. கடைசி பைக்ல நிக்கிறப்ப அந்த பசங்களோட கூட நின்றுட்டு இருந்த காரணம்ங்க, நாம அந்த மாதிரி நம்ம தோத்துருவோம் அப்படின்ற அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பசங்க டிஸ்டர்ப் பண்ணாம வந்து பாத்துட்டே இருந்தேன். இது நிறைய பேருக்கு அமையுமா அப்படின்ற அந்த சிந்தனையில இல்லாம நிக்கோலா ஃபவுண்டேஷன் படிப்பு வரலனாலும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுவும் இது சாதாரண வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கம்பெனில பேஸ் பண்றப்ப உங்களுடைய உங்களுடைய உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய அந்த குடும்பம் சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு சமூக அடையாளம், இதுதான் முக்கியம். இது இது வெறும் நீங்க ரெக்கார்ட் இல்ல, நீங்க ஒரு ஒருத்தரும் ஒரு சமூக அடையாளம். நீங்க எந்த சமூகத்துல இருக்கீங்களோ, உங்களை பாக்குறப்ப படிக்காம இந்த பையன் சும்மா சுத்திட்டு இருந்தான் இல்லாம படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்கா, நீயும் படிப்பு வரனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நிக்கோலா ஃபவுண்டேஷன் மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்பனெண்ட்ல ஜாயின் பண்ணி பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்பு உனக்கும் இருக்கு அப்படின்றதுதான். இது ஒரு பெரிய இதுதான், இதுதான் ரெக்கார்டு, இதுதான் ரெக்கார்டு. ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை இந்த 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 நிச்சயமா நிக்கோலா ஃபவுண்டேஷன்ல இதுல இருந்து அத்தனை விருந்தினர்களுக்குமே, இதுல இங்க இருக்கிற இந்த மீடியா அண்ட் நிறைய பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நீங்களும் இதுல நெறி, இது 20 பேர் இந்த ரெக்கார்ட்ல, ஆனா நீங்களும் இந்த ரெக்கார்டுக்குள்ள ஒரு ஒருத்தரும் உங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்றத உணர்வு இருந்ததுன்னா, நாம எப்ப இருந்தாலும் இந்த சமூக இதுக்கான அந்த அக்கறையில இந்த கினஸ் வேர்ல்ட் இந்த தேசிய வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்குன்றத தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.